السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه حزب الله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي زدني علما پیرൻบгунட பெரியோர்களே அன்பர்க்கினே ஜமாатினர்களே ஓதேமான இந்த நாளை அல்லாஹ் நமக்கு உண்ணத நாளாக அமைத்துடுவானாக அவனுக்கு உகப்பான வழியில் நமது உள்ளத்தையும் நம் உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் பயன்படுத்திட செய்திடுவானாக அன்பானவர்களே ஊட்டியின் தேன் துளி என்ற தொடரில் நாற்பத்தி இரண்டாவது தொடரில் சூரத்துல் பக்கராவினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தின் விளக்கத்தை நாம் தெரியவிருக்கிறோம் அதை நமது பள்ளியினுடைய ஹாஃபில் குதுசி அவர்கள் ஓதுவார்கள் والله <سؤال> ما أعلم أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم ثم أرضهم على الملائكة فقال <سؤال> أنبئون فقال <سؤال> أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين صدق الله العظيم الله أنبانا ورقلي ودي كان بيكا بطا தொடராக நாம் ஆதிபித ஆதம் இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதத்தில் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மலக்குமார்களை வைத்து ஆலோசனை செய்து அந்த ஆலோசனை முடிவாக நான் மனிதனை படைப்பேன் என்கிற அல்லாஹ் உறுதிபூண்டு மனிதனை படைக்கிறான் அதில் மலக்குமார்கள் சொன்ன விஷயம் நான்கு விஷயத்தை கூறி மனிதர்களை நீ படைக்க வேண்டாம் என்கிற காரணத்தை சொன்னார்கள் பொதுவாக ஒரு மஷூராவில் எந்த ஒரு கருத்துகள் ஏற்பட்டாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து உன்னதமான கருத்து அந்த மசூராவின் அந்த கூட்டத்தின் முடிவாக அமையும் அதுதான் தீர்வாக தீர்ப்பாக அமையும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரே வார்த்தை சொன்னான் ஆயிலமும் மாலா மாலாத்தாயிலமோ நீங்கள் அறியாத ஒன்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இந்த மசூரா என்று வருகிற பொழுது இன்னைக்கு நிறைய கலந்து ஆலோசித்தல் மஷூரா நடைபெறும் ஆனால் அந்த வீணான பேச்சுக்கள் அதிகமாக வரும் இன்னும் சொல்லப்போனா சத்தமிட்டு அதிகமாக பேசக்கூடிய நிலைமைகள் வரும் இன்னும் சில பள்ளிகளில் நவுதுவில் அல்லாஹ் அல்லா பாதுகாக்க வேண்டும் மஷூரா என்ற பெயரில் பள்ளியினுடைய அந்த சிறப்பு கெடுகிற அளவிற்கு என்ன செய்வாங்க சத்தம் போட்டு என்ன செய்வாங்க பேசக்கூடியதெல்லாம் நடைபெறும் அல்லாஹ் நம்முடைய பள்ளியையும் நம்முடைய நிர்வாகத்தையும் அதை விட்டு அல்லா பாதுகாத்தார் நிறைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே பள்ளி என்ற அந்த கண்ணியம் மறக்கடிக்கப்பட்டு அப்படிலாம் நடைபெறும் மஷூரா என்பது அது அழகல்ல அல்லாஹ் இந்த வார்த்தையை வைத்து சொல்கிறான் பாருங்க இன்னி ஆயலவும் மாலா தாழவும் நீங்கள் அறியாத ஒன்றை நான் அறிகிறேன் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு சில விஷயங்கள் எல்லாம் ஒரே வார்த்தையில ஆஃப் ஆகுங்க அப்படி நிறைய சான்றுகள் இருக்கு உதாரணமா உமரது எல்லாவுடைய ஆட்சி காலம் அப்படி உமரது எல்லாம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் ஒப்பாத்திருக்கு பிறகு மக்கள் ஜக்காத்து கொடுக்க கொஞ்சம் என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் வாங்க வேண்டியது ஆயி போச்சு அவங்கள்ட்ட அத ரொம்ப பிரஷ் பண்ண வேண்டியது ஆயி போச்சு அப்போ உமரதி அல்லாஹூ சொல்றாங்க நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் ஜக்காத்துடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம தளர்வுகளை நாம ஏற்படுத்தி கொள்ளலாமே அப்படின்னு ரொம்ப கண்டிஷனா இல்லாம அவங்களுக்கு இது கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கர் சித்தி க ரதி அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா அந்த விஷயத்திற்கு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ஏதோ வீணாக ஏதோ அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு எந்த பேச்சும் பேசல ஒரே வார்த்தை சொன்னார்கள் அந்த ஒரே வார்த்தை உமர்தியல்லாக அவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் அப்படியே அதுவே போதுமாக இருந்துச்சு அந்த வார்த்தை எப்படி தீனு வான ஹையுன் இந்த மார்க்கம் குறைபாடு ஏற்படுமா நானோ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அதை ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் எப்படி பெருமானாருடைய காலத்தில் ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் இருக்கும் காலமெல்லாம் இந்த மார்க்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் குறைக்க குறை குறைபாடோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உமரது அல்லா பார்த்து சொன்னாங்க இஸ்லாத்துக்கு முன்பதாக வீரத்தோடு இருந்த உமரே இஸ்லாத்திற்கு பிறகு ஏன் கூலையாகி விட்டீர்கள் ஒரே வார்த்தை ஆஃப் ஆயிட்டாங்க யாருங்க அப்பேற்பட்ட வீரத்தின் சமரில் சூரராக இருந்த உமரது அல்லாஹூத்தாலும் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அந்த ஒரே வார்த்தை தான் நான் இருக்கும் பொழுது எப்படி மார்க்கத்தை இதாக்குவேன் மக்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன அளவு ஜக்காத்தா இருந்தாலும் நான் நினைச்சிவேன் வசூலிப்பேன் அப்படின்ட்டு இன்னும் சில சபையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வைப்போம் தெரியுமா சரி அப்படின்னு வைப்போம் அது நிறைய பேர் தப்பா வழங்குறாங்க என்னது அது ஒரு பெருமையான இது அப்படின்னு இல்லை சத்தம் போடாதீங்க என்பதை கூட இன்னைக்கு சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு உண்மைதானே அப்படின்னா இப்படி நம்ம சத்தம் போடாதீங்க அப்படின்னு ஒரு மஜிலிஸ் நம்ம சொல்றதா இருந்தாலும் கூட சத்தம் போடாதீங்க அப்படின்னு சத்தமா சொல்ல வேண்டியதா இருக்குது ஆனா அதுக்குதான் இந்த ஒரு அசு இஷு இஷாராவா இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நினைச்சாங்க இப்படி இப்படி வச்சாங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு இது வந்து என்ன அர்த்தம் இது ஒரு பெருமைக்காண்டியோ ஒரு மரியாதை குறைச்சலான வார்த்தையோ அல்ல சத்தம் போடாதீங்க நான் சத்தமா போடணும் அது வந்து அது வந்து டிசிப்ளின் இல்ல இல்லையா அதனால அதை என்ன செய்வாங்க இப்படி சைலண்ட்னு வைக்கிறதுக்கு கீப் சைலண்ட் அப்படின்னு காட்டுவாங்க அதே நம்ம அன்னைக்கு தப்பாக புரிஞ்சுருக்குறோம் அப்படி சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை அப்படியே ஆஃப் ஆயிரும் அதே மாதிரி தான் அந்த மஷூராவா அல்லாஹ் நினச்சிஞ்சா ஆஃப் ஆகினா மனிதனை நான் படைப்பேன் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்தல் என்று தான் கேட்டேன் உங்களுடைய கருத்தை மேலான கருத்தை சொல்லணும் ஆனால் ஃபைனல் டிசிஷன் தான் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சாரான் மலக்குமார்களிடத்தில் சவால் விட்டு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய கருத்துக்கு மீது அல்லாஹ் படைத்தான் ஏன் அல்லா சரிதாக செய்ய வச்சான் அப்படின்னு நல்லா விளங்கணும் இங்கே தாங்க மனிதனுடைய இந்த நாற்பத்தி ஒன்றாவது நாற்பத்தி முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் தான் நல்லா சொல்கிறான் அன்னைக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் அல்ல மாதமலஸ்மாகக்குள்ளாக மனிதனுக்கு ஏங்க மலக்குமார்களை எல்லாம் சரிதா செய்ய சொன்னால் சரிதா செய்ய மறுத்த சைத்தானைய தூக்கி எறிஞ்ச அப்படின்னா மனிதனுக்கு அவன் படைக்கிற பொழுதே அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய ஞானத்தை முதலாக கொடுக்குறான் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்று கொடுத்தான் சும்மா அறவும் அலல் மலாய்கா இன் குட்டும் சாது மனிதனை வேண்டான்னு சொன்னீங்கல்ல ஆதம் நபிக்கு நான் கல்விங்கிற மிகப்பெரிய ஒரு மெமரியை நான் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ நீங்க சொல்லுங்க பாப்ப இந்தந்த பொருட்களெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஆதிபித ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை முன்னிறுத்தி மலக்குமார் இடத்துல கேட்கும் பொழுது மலக்குமார்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் சொல்றாங்க சுபான கலா இல்மலனா இல்லாமா இல்லாம தானா அல்லா சொல்லி கொடுத்தா தானே நமக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தால் என்றயே நமக்கு ஞானம் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது ஆதம் நபிக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு படைக்கப்பட்ட முதல் மனிதனை அல்லாஹ் அந்த கல்வியை வைத்து சிறப்பு சிறப்புப்படுத்துறான் மனிதன் என்ற அந்த படைப்பு சிறப்படைகிற காரணம் கல்வி கற்கிற பொழுதெல்லாம் சிறப்பு அதான் தமிழ்ல சொல்லுவாங்க கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு இன்னொரு விஷயம் வழங்கணும் எல்லாம் அப்படி என்னத்தங்க கற்றுக் கொடுத்தா ஆதம் நம்பிக்கு அப்படின்னு பார்த்தா மாஷாலா பிரமிச்சு போவோம் நம்மெல்லாம் எழுபது ஆயிரம் லாங்குவேஜில் பர்ஃபெக்டானவர்கள் ஆதிபித ஆதமலைசலாம் எப்படிங்க எழுவது ஆயிரம் மொழிகள் உலகத்தில் எழுவதாயிரம் மொழி இருக்காங்க இருக்குது நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம் மொழி அல்ல பறவை பட்சிகள் விலங்கினங்கள் கடல் எழுப்புகிற அலை ஓசை காற்றடிக்கக்கூடிய அந்த சுழற்சி இதுவெல்லாம் மொழி நாமெல்லாம் ஒரே வார்த்தை சொல்றோம் இயற்கையின் மொழிங்கிறோம் நாம மத்திரம் ஹயவானு நாத்திக் வெளிரங்கமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அனைத்தும் பேசும் ஆனால் அனைத்தும் பேசக்கூடிய அந்த மொழியின் விளக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சாங்க ஆதிபிதா ஆதம் அலி அவர்களுக்கு கஷ்ட கொடுத்தோம் சூரத்து பா சூரா தப்சீர்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கல்ல தபாசி நம்ம பார்க்குறோம் ஆதம் நபிக்கு எழுபதாயிரம் மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா பாருங்க மொழியியல் மிக முக்கியமான ஒன்று பெர்னாஷா கூட சொல்லுவார் மொழி என்பது மக்களுடைய உள்ளத்தில் எழுகிற உணர்வை வெளிப்படுத்துகிற ஆயுதம் அப்படிம்பார் அது ஒரு வெப்பன் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்துவதும் தீய முறையில் பயன்படுத்துவதும் நம்மளுடைய நாவில இருக்கிறது நம்மளுடைய நாக்கில் இருக்கு அப்படின்னா எழுவதாயிரம் மொழியில் ஒரு மனிதர் தேர்ச்சி பெறுகிறார் தேர்ச்சி பெற்றார் அப்படின்னா அது ஆதிபித ஆதமலை சவா அவர்கள்தான் அண்மையில் கூட சென்னை புதுப்பேட்டையில் நம்ம பையன்தான் ஒரு சிறுவன் லாக்டவுன் பீரியடில் சிறப்பான முறையில் ஒரு எட்டு பத்து மொழிகளில் பாண்டித்தியம் பெற்று அதை நியூஸ்லலாம் அனுச்சிருந்துச்சு வந்துச்சு அதில் சரளமாக பேசவும் எழுதவும் என்ன செஞ்சார் அந்த லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் சில ஃபர்ஸ்ட் வே அதில் அவரு இதாக்குனார் அதுக்கு காரணம் எங்களுடைய தந்தை எங்களுடைய அத்தா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்லாம் சொன்னாங்க அலகமது இல்லா இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்குறோம் இப்படி கூடுதலாக நாம ஒவ்வொரு மொழிகளை நாம் அறிந்திருப்போமே அதே தவிர எழுபதாயிரம் மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் ஆதி ஆதம் அலிஸ்லாம் அப்பேர் பெற்ற ஞானத்தை அல்லாஹ் வழங்கினான் அப்ப மனிதன் உயர்வடைவதற்கு காரணம் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் சிறம்பணியை வைத்ததின் காரணம் இதுதான் தான் முப்பத்தி ஒன்றாவது வசனம் நமக்கு உணர்த்துகிறது ஆதிபதி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து மலக்குகளுடைய சபையிலே நிறுத்துகிறான் இப்போ சொல்லுங்க பாப்போம் சைதா ஏன் மனிதனை படைக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல நான் சிறப்பான ஒரு ஆயுதம் கல்வி என்கிற ஆயுதம் ஞானத்தை வழங்கியிருக்கிறேன் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவொளி தீபம் இயற்றக்கூடிய அறிவொளியை நான் வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள் இன்ஷா அல்லா நாளைய தொடரில் பார்ப்போம் ஆக அல்லாஹ் நமக்கு சிறந்த சிறந்த ஒரு நியமத்தாக கல்வியை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் புதுமையான ஒவ்வொரு விஷயங்களை நாம் கற்றுக் கற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அந்த கல்வியை அல்லாவுக்கு உகப்பாக ரசூலுக்கு உகப்பாக மார்க்கத்திற்கு உடன்பாடோடு நாம் பயன்படுத்துவோமே ஆனால் அது இம்மையும் மறுமையிலும் நம்மை உயர்த்துகிறது உயர்வடைய செய்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் அல்ல அல்லா பயன்பெற கல் பயன்பெறக்கூடிய கல்வியை கற்று மக்களும் பயன்பெறக்கூடிய நாடும் நாநிலமும் பயனுற கல்வியை அல்லாஹ் நமக்கு தருவானாக